நம்முடைய தமிழரசை சாலிகிராமம் பகுதியில் இருக்கிறார். மிகவும் பாதிப்பிற்குள்ளான பல பகுதிகளில் சாலிகிராமம் பகுதியும் ஒன்று. கடந்த மழைக்காலத்தின் போது அந்த இடத்துல பெரிய அளவில் இந்த மழைநீர் வடிகால் பணிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. அந்த பகுதியை கடக்கும் போது அதை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ அந்த பணிகள் எந்த நிலையில் இருக்குது தமிழரசு? அபிநயா, குறிப்பாக கடந்த ஆண்டு மழை காலத்தின் போது கே நகர், சாலிகிராமம், வடபழனி உள்ளிட்ட பகுதிகள் வந்து இந்த மழை நீர் தேங்கி அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்று. நாம் தற்போது சாலிகிராமம் ரெட்டி தெருவில் இருக்கோம். இங்கே அருகில் வந்து சாரதா தெரு உள்ளிட்ட பல்வேறு தெருக்களிலும் இந்த மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருது. ஆனால் இந்த பள்ளங்கள், அதாவது வீடுகளுக்கு முன்பாக பள்ளங்கள் தோண்டப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு மாதத்திற்கு மேலாகியும் இந்த பணிகள் வந்து இன்னும் முடிக்கப்படாமல் அதே நிலையில் தொடர்ந்து நீடிக்குது. அதாவது இந்த பணிகள் தொடர்ந்து அதே நிலையில் இருக்கிறதுனால, மந்த நிலையில் இருக்கிறதுனால இந்த இடத்திற்கு யாரும் எந்த வேலையும் செய்ய வராத காரணமாக இந்த மழைநீர் வடிகால் பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் தற்போது சாக்கடை நீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதார சீர்கேடும் இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கு. இதனால் இந்த பகுதி மக்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. மேலும் இந்த தோண்டப்பட்ட பள்ளங்களுக்கு இடையில தான் ஒரு சின்ன ஒரு தகரம் அமைச்சு ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு பொதுமக்கள் செல்றதும் வாகனத்தில் செல்வது அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பாக இல்லாத ஒரு சூழலை தான் அவங்க இந்த பகுதியை தங்களுடைய வீடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழலும் இருக்கு. குறிப்பாக சென்னை மாநகராட்சி கடந்த ஆண்டு எந்தெந்த பகுதிகளில் அதிகமாக மழைநீர் தேங்குதோ 400 இடங்களில் தேங்குச்சுன்னு கணக்கெடுக்கப்பட்டு அந்த பகுதிகளில் முன்னுரிமை அடிப்படையில் இந்த பணிகளானது துவங்கப்பட்டது. குறிப்பிட்ட காலத்தில் அந்த பணிகளை துவங்கினாலும் கூட அந்த பணிகளை முடிவு செய்கிறதுல அப்படிங்கிறது தொடர்ந்து தொய்வு என்பது ஏற்பட்டு வருகிறது. இந்த சூழலில் இந்த பகுதி மக்கள் நம்மிடையே வந்து தங்களுடைய இந்த பகுதியில் நிலவக்கூடிய பிரச்சனைகளை தெரிவிப்பதற்காக நம்மிடையே காத்திருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம இப்போ பேசலாம். சார், நீங்கள் இப்போது உங்கள் வீட்டுக்கு முன்னாடி பள்ளம் தோண்டப்பட்டிருக்கு, எவ்வளவு நாட்களாக தோண்டப்பட்டு அது இருக்குது, என்ன அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்க? இப்போ இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இப்போ தோண்டிட்டு. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 3 நாள் முன்னாடி வேலை நிறுத்திட்டாங்க, அதுக்கப்புறம் ப்ரோக்ரஸே கிடையாது. அண்ட் ஈவன் நோண்டுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து இன்டிமேஷனே கிடையாது இப்போ நோண்ட போகிறோம் அந்த மாதிரி. ஒன் நைட் வந்துட்டு ஃபுல்லாக நோண்டிட்டாங்க. அண்ட் இன்கேஸ் ஒரு எமர்ஜென்சி வீட்டிலன்னா கூட வெளியே வர முடியாது. ஏன்னா எல்டர்லி பேரண்ட்ஸ் இருக்காங்க. மை டேட் இஸ் 90 இயர்ஸ், மை மதர் இஸ் 85. ஒரு எமர்ஜென்சினா வெளியில் கொண்டு வரது கூட ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நோண்டும்போது மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன், ட்ரைனேஜ் கனெக்ஷன் எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. உடச்சிட்டு நாங்கள் போய் மெட்ரோ வாட்டரில் கம்ப்ளைண்ட் பண்ணி யாரும் வரல. ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ணேன், அப்புறம் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஒரே ஒரு ஃபோன் கால் வந்தது, சொன்னாங்க இந்த மாதிரி கான்ட்ராக்டர் உடைச்சா அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு. கான்ட்ராக்டருக்கு கேட்டாக நான் அவங்க வந்து டெம்பரரி ஃபிக்ஸ்டாக தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு 3 இன்ச் பைப்பு தான் போட முடியும்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சொல்லி லாஸ்ட்லி தே ஃபிக்ஸ்ட் இட். பட் இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் ஃபிக்ஸிங். மீன்ஸ் தட் இது இப்போ கட்டி முடிஞ்சதுக்கப்புறம் லீக்கேஜ் வந்தால் திரும்ப ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினை தான் உடைக்க போகிறாங்க. ஏன்னா இந்த ட்ரைனேஜ் பார்த்திங்கன்னா தண்ணி கூட வரல, இங்கே யாருக்குமே தண்ணியும் வரல. அண்ட் அது பைப்பு கூட பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி பைப் கொண்டு போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. பட் பம்பை அடித்து பார்த்தாக்கா மடி வாட்டர் தான் வருது. அது கூட இப்போ நாட் ப்ராப்பர் கார்பரேஷன் வாட்டர், இந்த இதில் இருக்கிற வாட்டர் தான் மிக்ஸ் ஆகி வந்துட்டுருக்கு. அதனால் தேர் இஸ் நோ ட்ரிங்கிங் வாட்டர் அட் ஹோம் ஆல்சோ. யூஆர் ஆல் டிபெண்டன்ட் ஆன் போர்வெல். இது பணிகள் முடிஞ்சிருச்சா? இப்போ நீங்கள் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்களா? என்ன சொல்கிறாங்க? அது இந்த பிஃபோர் அந்த 3 டேஸ் ஒர்க் நிற்கிறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் கொண்டு வந்துட்டு வேலை முடிஞ்சது சைன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் கிட்டே வந்து கேட்டிருக்காங்க. முடியாதுன்னு சொல்லியாச்சு. பிகாஸ் நீங்களே பார்க்குறீங்கள, இட் இஸ் ஹார்ட்லி எனி ஒர்க் டன் ஹியர் டு ஃபினிஷ். தி டெவலப்மெண்ட் ஒர்க் இஸ் குட், பட் டெவலப்மெண்ட் ஒர்க் வித்தவுட் ப்ராப்பர் பிளானிங் வந்து யாருக்குமே இட்ஸ் நாட் கோயின் டு ஒர்க். அண்ட் ஆரம்பித்து வச்சா ஒரு ஃபினிஷிங் டேட்டும் கிடையாது. இது பாட்டுக்கு எப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. அண்ட் யூனோ விச் ஒன்லி ஷோஸ் தேர் இஸ் நோ அக்கௌண்டபிலிட்டி, நோ ஒன் இஸ் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ தட் இஸ் சம்திங் தட் யூனோ தி கவர்மெண்ட் ஹேஸ் டு ரியலி லுக் இன் டு இட் அண்ட் ட்ரை டு ஃபிக்ஸ் இட் அட் தி ஏர்லியஸ்ட்.
இப்போ இந்த பகுதியில் ஒரு அதாவது இந்த மழைநீர் வடிகால் பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளம் காரணமாக குடிநீர் ஒரு மாதமாக இந்த பகுதிக்கு வரலன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஏரியாவில் தண்ணி வரலன்னு சொன்னால் நீங்கள் இப்போ தண்ணிக்கு என்ன பண்ணிட்டுருக்கீங்க? உங்களுக்கு இது எவ்வளவு சிரமமாக இருக்குது? ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா. லாரி தண்ணி தான் வாங்கி ஊற்றுறோம், அதுவுமே பார்த்த மாட்டேங்கிறாங்க. லாரி வரமாட்டேங்கிறாங்க உள்ளே. இது வெட்டி போட்டுருக்கிறதுனால எங்களால் மெயின் ரோடாக இருக்குது, நின்று நிறுத்தி தண்ணி உள்ளே விட முடியாதுன்றாங்க. அதனால் இங்கே பக்கத்தில் தெருவில் தான் போய் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி எங்களால் வயசானவங்க எங்களால் நோயோட்டிருக்கிறேன், எங்களால் எடுக்க முடியல. லாரி தண்ணி வாங்கினாலுமே கொஞ்ச நாளைக்கு தான் பார்த்தது. இந்த அப்படி இந்த சம்பில் வந்துட்டு அந்த பக்கத்திலே சம்பு இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த ட்ரைனேஜ் தண்ணி லாரி தண்ணி வாங்கி ஊற்றினாலுமே அந்த தண்ணி கலந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பியூர் தண்ணி யூஸ் பண்ண முடியல, அந்த நிலமையில தான் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். அதே போல் இங்கே நிறையா கடைகள் இருக்குது இந்த வீதியில். இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்களும் இந்த நீண்ட நாட்களாக இந்த குழி தோண்டப்பட்டிருக்க காரணமாக அவங்களால அவங்களுடைய தொழில் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறதா தெரிவிக்கிறாங்க. இப்போ இந்த பகுதியில் மளிகை கடை நடத்தக்கூடியவர், இப்போது உங்கள் கடைக்கு முன்னாடி பள்ளம் தோண்டியிருக்காங்க, இதில் உங்களுக்கு என்ன பாதிப்பு? எங்களுக்கு வியாபாரங்கிறது ஒரு மாதம் ஆச்சு, வியாபாரமே கிடையாது. குழி தோண்டுக்கு முன்னாடி ஒரு இது கிடையாது, தோண்ட போகிறோம் அதுக்கப்புறம் சொல்லலை. நான் காய்கறியும் பால் ஒரு 2500 ரூபாய் பால் எல்லாம் வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க. காலையில் கடை திறக்க வரேன், பள்ளம் தோண்டி கிடக்கு. ஒரு எதனா சொல்லியிருந்தாங்கன்னா அதை நிப்பாட்டி வச்சுருப்பேன். பாலுகளும் வேண்டான்னு சொல்லியிருப்பேன், எதுவுமே சொல்லலை. காலையில் வந்தால் பள்ளம் தோண்டி கிடக்கு. நான் என்ன, எனக்கு வந்து 3000 நஷ்டம் அன்றைக்கி. இப்போ வியாபாரங்கிறது கிடையாது, ஒரு மாதம் ஆகும்போது ஒரு வியாபாரம் கிடையாது. எப்படி இருக்குன்னு பாருங்கள், கொசு தொல்லை ஓவர், நிற்க முடியல கடையில். வேலை சீக்கிரம் முடிச்சு கொடுத்துக்கணும், நல்லபடியாக முடிச்சு கொடுக்கறது பண்ணி கேட்டுக்கொண்டுக்கிறோம். இதே போல இந்த பகுதி மக்கள், இப்போ நீங்க ஒரு கர்ப்பிணி பெண், உங்களுக்கு இங்க நிறைய சுகாதார சீர்கேடு, கொசு பிரச்சனை இதெல்லாம் இருக்குன்றாங்க. நீ கோல்டா இருக்கு, இன்னும் சரியாகல. இது எப்போ தோணுனாங்களோ அதுலேருந்து ஒரே கொசு தொல்லை, தூங்க முடியல. இங்கே இது இங்கிருந்து நாங்கள் இந்த ஏரியா விட்டு இன்னொரு ஏரியாவுக்கு போயிட்டு வரோம். நைட்டில் அங்கே தங்கிட்டு காலையில் தான் இங்கே வரோம். தண்ணி தூக்க முடியல, என்னால் மாசமாக இருக்கிறதுனா தூக்க முடியல. இங்கேருந்து அங்கேருந்து தூக்கிட்டு வரணும், எவ்வளோ கூட நாங்கள் தூக்கிட்டு வர்றது. நாங்களும் டெய்லி கேட்டுகிட்டே தான் இருக்கோம், எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. கவர்மெண்ட்லேயே போய் நேரடியாக இப்போ கூட போய் சொல்லிட்டு தான் வராங்க, ஒரு ரெஸ்பான்ஸும் ஒருத்தரும் வந்து எட்டி கூட பார்க்கல. பார்க்க வச்சு செய்யணும், அதையும் வச்சு செய்யலை, எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க. அபிநயா, நம்ம இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பு மக்களை கேட்டோம். இங்கே இருக்கக்கூடிய இங்கே குடியிருக்கக்கூடிய பொதுமக்கள், அதே போல் தாய்மார்கள், கர்ப்பிணி பெண்கள், தொழில் செய்பவர்கள் என அனைத்து தரப்பு மக்களுமே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த பள்ளம் தோண்டப்பட்டு நீண்ட நாட்களாக பணி கிடப்பில் போட்டுப்பட்டு முடிக்கப்படாமல் இருக்கிறதால கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அரசாங்கம் இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த பணிகளை முடிக்கணும், அதே போல் குடிநீர் இனிப்பை வழங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. குறிப்பாக பருவமழைக்கு முன்பாக இந்த பணிகளை அரசாங்கம் முடித்து தர வேண்டும் அப்படிங்கிறத இந்த மக்களுடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பா இருக்கு. அபிநயா, மழைக்காலங்களில் முழங்கால் அளவுக்கு மேலே தண்ணி நிற்கக்கூடிய பகுதிகளில் அதுவும் ஒன்று. ஆனால் அந்த இடத்தில் அவசியமான பணியாக இது இருந்தாலும் பல்வேறு இன்னல்களை மக்கள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. அவை இல்லாமல் இந்த பணிகளை அவர்கள் தொடங்க வேண்டிய ஒரு அவசியம் என்பது உணர முடிகிறது. அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய குறைகளை கேட்கும்போது இது சார்ந்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி தமிழரசி.